அன்பின் சகோதரர்களே குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை அறிவுக்கு முரண்பட்டு விட்டால் மறுக்க முடியாது என்பதனால் மாற்று விளக்கம் கொடுக்கிறார்கள் சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் அறிவுக்கு முரண்பட்டால் லேசா நிராகரித்து விடுகிறார்கள் இது கடந்த காலத்தில் இருந்த வழிகேடர்களுடைய வழிமுறையாக இருந்தது வழிகேடர்கள் மாத்திரமல்ல அன்றைக்கிருந்த காபிர்களும் இதைத்தான் செய்தார்கள் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரா யூனுஸினுடைய 39வது வசனம் பல் கல்லபு பிமாலம் யுஹித்து பில்மிஹி தங்கள் அறிவால் எட்டிக்கொள்ள முடியாத தங்கள் அறிவால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் காபிர்களை பத்தி சொல்கின்ற போது தங்கள் அறிவால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை அவர்கள் நிராகரித்தார்கள் இன்றைக்கு குர்ஆன் சுன்னா என்ற பெயரிலும் இதுதான் செய்யப்படுகிறது இதே போல அல்லாஹ் தஆலா இஸ்ரவேலர்கள் பற்றி குர்ஆனில் சொல்கின்ற போது அப குல்லமா ஜாஅக்கும் ரசூலன் பிமாலா தஹ்வா அம்புசுக்கும் இஸ்தக்பர்த்தும் ஃபஃபரீகன் கஸ்தப்தும் ஃபஃபரீகன் தக்துலூன் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் உங்களிடத்தில் உங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாத சில விஷயங்களை கொண்டு வருகின்ற போது நீங்கள் பெருமை கொண்டீர்கள் சிலர் நபிமார்களை பொய்ப்பித்தீர்கள் சிலர் நபிமார்களை கொலை செய்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 87வது வசனத்தில் சொல்கிறான் அவர்கள் நபிமார்கள் கொண்டு வந்த செய்தி தங்கள் மனசுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வருகின்ற போது பெருமை கொண்டு நிராகரித்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றை சொன்னால் அது நடைமுறை உலகுக்கு முரணாக தெரிந்தாலும் எங்களுடைய அறிவுக்கு முரணாக தெரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆனால் முறையாக ஆய்வு செய்தால் அது அறிவுக்கும் முரணாக இருக்காது அறிவுக்கு முரண்மாதிரி தெரியுது என்று சொன்னால் எங்களுடைய அறிவில் ஏதோ குறைபாடு இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக அறிவை பயன்படுத்துவது என்பது சைத்தானுடைய வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு மலக்குகளுக்கு சொல்கிறான் சைத்தான் சுஜூது செய்யவில்லை அப்போது அல்லாஹ் தஆலா நீ ஏன் சுஜூது செய்யவில்லை என்று கேட்கிறான் அதற்கு சைத்தான் சொன்ன காரணம் என்ன லம் அக்குன் லி அஸ்ஜுத லி பஸரின் ஹலக்தஹு மின் சல்சாலின் மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் சுஜூது செய்வோனாக இல்லை இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவனுக்கு நான் சுஜூது செய்வேனா என்று சைத்தான் கேட்டான் அல்லாஹ் சுஜூது செய்ய சொல்கிறான் சைத்தான் என்ன கேட்கிறான்னு சொன்னா மண்ணால படைக்கப்பட்ட ஒருவனுக்கு நான் சுஜூது செய்யறதா ஆனா கைரும் மின்ஹு நான் அவரை விட சிறந்தவன் என்று தன்னுடைய அறிவை பயன்படுத்தினான் கட்டளைக்கு மாறு செய்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஒரு நிலைப்பாடு எங்களிடத்தில் வந்துவிடக்கூடாது